மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கேன் சரியா, என்ன வந்து இடையில ஸ்டாப் பண்ணாத. செம ஃபாஸ்ட், 12 மினிட்ஸ் மோர். ஆ வாவ், நபா அவள் தான் ரசம் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாவத் பேப்பா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு, அதனால வந்துட்டு நம்ம என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி, சிக்கன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ் எல்லாமே செய்ய போறோம். அதனால இன்னைக்கு ஒன் பை ஒன் எப்படி செய்யறோம் என்ன செய்யறான்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்வமா இருக்கிற நானே வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய போறேன், நிறைய இல்ல. பிள்ளைங்க கேட்டுச்சு சீக்கிரம் செய்யணும், ஃபாஸ்டா செய்யணும். அதாவது நம்ம வந்து இந்த சவாலை 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி சவாலஞ்ச் பண்ணுப்பா. எனக்கு 10 நிமிஷம் டைம் தெரியா? 10 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல கடகடன்னு செஞ்சிரவா? சரி பாப்போம். செய். ஆனா வேகறதுக்கு கரெக்ட் டைம் ஆகும். 15 நிமிஷம் எடுத்துக்கறேன். சரி 15 நிமிஷத்துல என்னன்னா, ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, ரசம் வச்சிருக்கணும். ரைட், ஓகே, டன். இரு இரு, டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் வெச்சாச்சு, டைமர் ஸ்டார்ட். பா, என்னவே டைமர் ஸ்டார்ட் பண்ண வெச்சிட்டு என்ன பண்ணி? நான் பெரிய இது மாதிரி சொன்னேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேகத்துக்கு தான் டைம் எடுக்கும் சீக்கிரம் கட் பண்ணு எவ்வளவு நீ முடிக்கிறியோ உனக்கு கிஃப்ட் கொடுக்கப்படும் ஆமா ஆமா இல்ல ஷாப்பிங் கூட்டிட்டு போவியா கிஃப்ட் கொடுக்கப்படும் ஷாப்பிங் கூட்டிட்டு போவியா கிஃப்ட் கொடுக்கப்படும் ஷாப்பிங் கூட்டிட்டு போவியா கிஃப்ட் கொடுக்கப்படும் அப்புறம் எதுக்கு பண்ண இப்படி மாங்க மாங்கன்னு செய்யணும் நானே பெருந்தன்மையா உனக்கு கிஃப்ட் கொடுக்கப்படும் அப்படின்ற, நீ ஷாப்பிங் கூட்டு போறியான்றிய, அதுவும் மாச கடைசியில. அது எனக்கு தோன்றதுதான், நான் கொடுப்பேன், உன் இஷ்டத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். சாக்லேட் வாங்கி கொடுத்து வேணாம் பா, எது வந்தாலும் கிஃப்ட் கிஃப்ட் தான் பா. 15 நிமிஷத்துல செய்ய முடியுமான்னு நம்மளே செக் பண்ணி பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆ, அப்படி சொல்றியா? இது பெருந்தன்மை. வேகறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். 1/2 hour கொடுத்தா கூட ஓகே நினைக்கிறேன். 1/2 hour நானே செய்வேன், நீ என்னத்து செய்யறது? உன்னை விட எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ் செய்வேன்பா நான். கறி வேகணும்ல, அடுப்ப பத்த வச்சியா? பத்த வச்சிட்டேன். எண்ணெய் ஊத்துனியா? இன்னைக்கு மொத்தத்துல எதையுமே வாயில வைக்க முடியாது, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் என்னடா, பாத்திரமும் கல்லும் ஏறி உட்காந்துட்டு இருக்குது பிரியாணில. இந்த பக்கம் குக்கர். நீ மறைக்கிற என்ன, மறைக்கிற என்ன? 12 seconds more. ஏன் டைம் போகுதுல இப்ப? சாரி, 12 minutes more. ஓகே. குக்கர் விசில் 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 விசில். எடுத்து போடு. அப்படி போடு போடு போடு. போடு போடு. அல்லது ஃபாஸ்ட். செம ஃபாஸ்ட், 12 seconds, 12 minutes more. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பயங்கரமான சேலஞ்சோட நடந்துட்டு இருக்குது இந்த குக்கிங்க. கையை வெட்டிக்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நல்லாலினாலும் கொடுத்தா நம்ம ஆளுங்க சாப்பிட்ருவாங்க. யார் சாப்பிடுவா? கீழே ரெண்டு நாய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரீட் டாக், அது சாப்பிட்றோம். பாவம் அதுங்க. என்னப்பா இதுல புதினாலாம் போடுற புதுசா? இதெல்லாம் ஒரு வேலையாப்பா. அப்படி இருப்பா அப்பா, போ. 10 மினிட்ஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு கடைசியில் இதையே கம்மி பண்ணிட்டேன். இதோ அடுப்பியா கம்மி பண்ணிட்டேன். அடுப்பில் கம்மி பண்ணவே இல்லையா? அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் எரியுது. அது அந்த வேகத்தில் எரியுது கருமும். பெரிய அடுப்பு அந்த அடுப்பு அந்த லட்சணத்தில் எரியுது. உன் குக்கர் கூட எப்பயுமே சட்டு சட்டு சட்டுன்னு சவுண்டு கேட்கும். இப்போ சவுண்டே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது. கேட்கல. சுப்பிரமணி பொண்ணுப்பா.
ரசம்லாம் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுமே. சிக்கன் குழம்பு பண்றியா? மொத்தத்துல ரசம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு கோமியம் மாதிரி இருக்கு போகுது. சிக்கன் குழம்பு என்ன மாதிரி இருக்கு போகுதுன்னு தெரியல. என்னப்பா மஞ்சத்தூள் ஜாஸ்தி போட்டியா? மொத்தத்துல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சமையல் வந்து பாத்தீங்கன்னா ரசம் வந்து கிருமிகளை போக்குற மாதிரி இருக்கும், கிருமி நாசினி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சத்தூள்லாம் ஜாஸ்தியா போயிடுச்சு, நம்ம வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுருவோம். என்னது இது? உப்பு போட்டுனா தெரியாது. இல்ல போடல, உப்பு போடல. உப்புலாம் கூட பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து கணக்குல வராது. அதெல்லாம் கடைசியில கூட கம்மியா இருந்ததுன்னா போட்டுக்கலாம். என்னப்பா தூள், என்னப்பா வேற எதையோ போட்டு இப்ப திரும்பி உப்பு போடுற? ஓ பெருங்காயத்தூள். அது ஒன்னும் கதைக்காவல. அவள் தான் ஜவலி ஓவே. எப்படி பாரு, நான் ஸ்டாப்பா வீடியோ ஓடுது பாரு. ஆஃப் பண்ண கூடாது சரியா? நாள ஆஃப் பண்ணல, நான் ஸ்டாப்பா தான் வீடியோ. நீ எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுனுக்குற இப்படி அப்படின்ற. ஆனா வேகணும் இல்ல, மெயின் சிக்கன் எல்லாம் கொதிக்கணுமே. இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது. மாட்டு கோமியம் ரெடி ஆயிடும், நீ ஊத்தி குடிக்கலாம். இது வேற சேலஞ்ச். நான் என்ன சொல்றதுப்பா, நீ தான் சொல்லணும், நான் தான் உன் பார்த்து கேக்கணும். என்னப்பா என்ன பண்ற, மசாலா போட்டு நம்ம ஹேனா கிட்ட குத்தினா கூட மசாலா போட்டு இப்படி தடவி நிறுமான்னா உட்காந்து தடவி நிறுக்கும் சப்பலாங்கல் போட்டுன்னு. அதுக்குன்னு அது ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? இது என்னது, சிக்கன் மசாலா? லாஸ்ட் 5 நொடிகள், பயங்கரமாக போயிட்டு இருக்கிறது. நானே மாத்தி விட்டேன் இந்த ரைஸ் குக்கரை தூக்கியதுல. என்னப்பா கலரை கூட இல்ல, அப்படியே போட்டு மூடி வச்சுக்கிற, மறந்துட்டியா? என்னப்பா ஓ ரசமா? நீ ரசத்தை இதுல எடுத்துருக்க வேணாம், பரவாயில்ல எடுத்துட்ட. கம்மியா போடு, கம்மியா போடு. சிக்கன் அடுப்பு கொஞ்சம் தள்ளு, நடுவுல இல்ல பாரு அது ஃப்ளேம் அந்த பக்கம் தெரியல. அவள்தான் ரசம் ரெடி, அவள்தான் ரசம் கொதிக்கணும். அவள் தானே மொத்தத்தில் டைம் வந்து இன்னும் 2 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. 2.5 மினிட்ஸ் எல்லாமே கொதிக்கணும். அரிசி வேகணும், சிக்கன் வேகணும், ரசம் கொதிக்கணும். இவ்வளோதான். அதெல்லாம் வச்சா
வருது அப்படின்றத நம்ம இப்ப பாப்போம். இதெல்லாம் கணக்குலயே வராதுப்பா. இடத்த நீ நீட் பண்ணி என்ன பிரயோஜனம்? விஷயம் என்ன? ஒரு விசில் அடிச்சது வெற்றிகரமாக ஒரு விசில். ரெண்டாவது விசில் வெற்றிகரமாக ரசம்னா சாக்லேட் போடு. ஜஸ்ட் கடைசி 50 நொடிகள் போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெற்றிகரமா 3 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 1/2 ஹவர் கொடுத்தா கம்ப்ளீட். இது எத்தனை விசில் சாப்பாடு? நான் 5 விசில். இன்னும் 2 விசில். டைம் 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 30 செகண்ட். கடைசி 30 நொடிகள். ரசம் கொதிக்கலாம் ஃபாஸ்டா. சாப்பாடு ரெடி ஆப்ஷன். 5th 4th விசில். அது 5th. அப்ப அது தூக்கி மாத்திட்டு ரசத்தை தூக்கி அதல வை. டக்குனு. பாத்து 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 பாத்து. கடைசி 13, 15, 16, 17, 18, 19, 20. சிக்கன் நாச்சே. எதிர்பார்க்கலாமா? கொதிப்ப போதும். இந்த வெற்றி தருணத்தை நீ எப்படி கொண்டாடலான்னு தோல்வி தருணத்தை தோல்வியெல்லாம் கிடையாது. நான் என் வேலையை கரெக்டா பக்கா. நீ ஷாப்பிங்னு சொல்றீன்னா தோல்வி தான் உனக்கு பக்காவா. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 15 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேனா? சரியா, அதுதான் மெயின். சரியா, சாப்பிடணும் அப்படின்னா 1/2 எடுக்கும். அது டைம் எடுக்கும். சாப்பிடறத பத்தி விஷயம் இல்ல, எடுக்கிறது. நான் எக்ஸ்ட்ராவே நான் முடிச்சிட்டேன். நான் 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேனா? முடிச்சிட்டதா? இது கொதிக்கிறது, அது கொதிக்கிறது தான் இப்ப பேலன்ஸ். இது கொதிச்சிருச்சு. கொதிச்சா ஃபினிஷிங் வரப்போகுது. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரசத்தை எடுத்து ஊத்திட்டேன் நான். ஓகே, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரசமாகவே வந்துருச்சு. அவள் தான் எல்லாமே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி பசங்க சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. கண்ணை மூடிட்டே செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குது? என்ன நல்லா இருக்கு. கண்ணை மூடிட்டு செஞ்சா கூட யாருமே ஊத்திக்கவே இல்லையாப்பா. சாப்பிடணும். பிரியாணி, ரசம், சிக்கன். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வந்து பேபிமா ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிச்சு. நிஜமாலே வந்து பாராட்டத்தக்கக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எல்லாத்தையும் அவளோட வேலை எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டாவும். அதுக்கு முன்னாடியே ஃபினிஷ் பண்ணிட்டேன்ப்பா. ஆமாம், முன்னாடியே ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன ஒண்ணு, அது கொதிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. அவள் தான் இல்ல, ரசமும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மட்டும் தான் வேகணும். மட்டும் தான் அது வேகணும்ல. அரையும் குறையுமே சாப்பிட்டு நல்லா இருக்காதுல்ல, அம்மா திட்டுவாங்கல்ல, அதனால அதை அப்படியே விட்டோம் நாங்க. ஓகே, மத்தபடி வந்து பிரியாணி இது எல்லாமே டேஸ்டா இருந்தது. மத்தபடி எல்லாமே வந்து சூப்பர் டேஸ்ட், நல்லா இருக்குது சாப்பிடறதுக்கு. ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அஸ் வெல் அஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான என்றால் எங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.